வணக்கம். சிங்கப்பூர் ஈவெண்ட் சூப்பராக போச்சு. பல புது நண்பர்கள், 10 நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில். ஸோ பல பேரை சந்தித்தேன், இப்போ ரோட்டில் சந்தித்தேன், கடையில், இங்கே அங்கே, மாலில், பல இடத்துல சந்தித்தேன், ஈவெண்ட்லேயும் சந்தித்தேன். எனக்கு ரொம்ப மன திருப்தி. ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க, இந்த வாட்டி அபுதாபிக்கு வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க. அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம். அக்டோபர் 5ஆம் தேதி ஈவெண்ட் பண்ண போகிறோம். இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் இமெயிலையும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு உண்டு, அசிடியேட்டின்னு. அசிடியேட்டின்னா என்னென்னா, வித் கிரேட் கேர் அண்ட் பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னாங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக பயங்கர ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஆனால் அந்த ஃபோக்கஸோடு நீங்கள் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஏதாவது விஷயத்தை நீங்கள் பண்ணி சாதித்து நீங்கள் பண்ண போனீங்கன்னா, யூ ஹாவ் டு பி வித் கிரேட் கேர். அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும், அட் த சேம் டைம் பர்சிஸ்டண்ட்டாக செய்யணும். நார்மலாக இது மாதிரி அசிடியஸ்னால், ஹி ஒர்க்ட் அசிடியஸ்லி டு அச்சீவ் திஸ் கோல் அப்படிம்பாங்க. இப்போ சப்போஸ் வந்து ஒரு பையன் ஐஐடிக்கோ இல்லை நீட்டுக்கோ படிக்கிறான்னு வைங்க, அவன் இருக்கிற எல்லா எஃபர்ட்டையும் போட்டு சூப்பராக படித்தான். சூப்பராக படித்து அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சு அவன் ஐஐடியும் நீட்டுக்கும் படித்தான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு கிரேட் எஃபர்ட் அண்ட் ஃபோக்கஸ் போட்டு லைஃப்பில் பல இடத்துல நீங்கள் ஜெயிக்கிறத தான் இந்த அசிடியோசிட்டி அப்படிங்கிறாங்க. இதை வந்து வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ரூலாக போடணுன்னா, நீங்கள் 3 விஷயத்த போடலாம். உங்களுக்கு நல்ல இன்டெக்ரிட்டி வேணும். இன்டெக்ரிட்டினா உங்களோட ரொம்ப ஆனஸ்ட்டு, உண்மையான மனுஷனுங்கிறது. உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் ரெப்யூட்டேஷன் வச்சுருக்கிறது. அந்த ரெப்யூட்டேஷன் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணி வாழ்க்கையில் யூஸ் கிடையாது. அந்த ரெப்யூட்டேஷன் வேணும், மக்கள் உங்களை மதிக்கணும். அதுக்கப்புறம் உங்களை நீங்களே பண்ணுற வேலையை என்ஜாய் பண்ணணும். பஃபட் ஒரு இடத்துல சொல்லுவார், நீங்கள் வந்து ஒரு லைஃப் டைமுக்கு வந்து உங்கள் ரெப்புடேஷனை பில்டு பண்ண முடியும். இவன் இது மாதிரி அப்படின்னு லைஃப் லாங் நீங்கள் ஒர்க் பண்ணி ஒரு ரெப்புடேஷனை பில்டு பண்ண முடியும். ஆனால் ஒரே நிமிஷத்தில் அந்த ரெப்புடேஷனை புற்ற முடியும். லைஃப் லாங் நீங்கள் ஒரு ரெப்புடேஷன் பில்டப் பண்ணி 5 நிமிஷத்தில் அந்த ரெப்புடேஷனை கோல் விட்டுருவீங்க. 3/4 பேர் ரெப்புடேஷனை கோல் விடுறதுங்கிறது பேராசைக்காக தான் முட்டுறது. ஒன்ஸ் ஒரு ரெப்புடேஷன் போயிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் திரும்பி வர முடியாது. நீங்கள் என்னதான் பேர் புகழ் எல்லாம் சம்பாதிச்சிருந்தாலும் ஒன்ஸ் ஒரு ரெப்புடேஷன் போயிடுச்சுன்னா திரும்பியே வராது. அதாவது இந்த ரெப்புடேஷன் என்ன அப்படின்னு சிம்பிள் பிஸ்னஸ் டேர்ம்ஸில் உங்களுக்கு சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்டை விற்கக்கூடாது, அந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்க மாட்டீங்கன்னா. இது எனக்கு லைஃப்பில் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரின்சிபல். ஏன்னா எந்த ப்ராடக்ட்டும் விற்க மாட்டேன், அந்த ப்ராடக்டை நான் வாங்கிறதுக்கு ரெடியாக இல்லைன்னா. இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் நான் லைஃப் இன்சூரன்ஸ் விற்க மாட்டேன், எஸ்பெஷலி இந்த ட்ரெடிஷ்னல் லைஃப் இன்சூரன்ஸுங்கிற பாலிசி. ஏன்னா அது ஒரு கிளைண்ட்டை ஏமாத்துறது, நிச்சயமாக அது ரிட்டர்ன் வராதுன்னு நம்மளுக்கு தெரியும். எஸ்பெஷலி யூலிப்பு, இந்த யூனிட் லிங்க் பாலிசி, மணி பேங்க்கு ரிட்டர்ன், ஏன் அது வராதுன்னு நம்மளுக்கு தெரியும்னா, அதில் விற்கிறதுக்கே ஒரு பெரிய இன்சென்ட்டு உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம். இப்போ நான் உங்களுக்கு விற்க போகிறேன்னு வைங்களேன், அந்த வித்தோடனே வந்து எனக்கு 40% கமிஷன் வந்துடும். மன்ஸ் அந்த 40% எனக்கு கமிஷன் வந்துருச்சுன்னா, ப்ளஸ் அந்த ப்ரீமியம்லேருந்து வந்து லைஃபை இன்ஷூர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீமியம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ், அது இதுன்னு போயிடுச்சுன்னு வைங்க, அந்த ப்ராடக்டை வந்து அந்த ப்ராடக்டில் ரிட்டர்னு 4-6% மேலே நிச்சயமாக வராது. அது நல்ல ஒரு டேக்ஸ் சேவிங் பிளான் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா என்றைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு அது தெரிஞ்சு போயிடும். ஒன்ஸ் அது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பேராயிடும். இதில் சில பேங்க் மேனேஜர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வயசானவங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி விற்று நான் பார்த்துருக்கேன், அதை நான் சரியாகவும் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு 55 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு யூலிப் பாலிசி விற்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். இது மாதிரி பண்ணுறது என்னென்னா, ஒன்ஸ் அந்த கிளைண்ட்டுக்கு நீங்கள் பண்ணுறது என்னன்னு தெரியறதோ, என்ன பண்ணுறீங்கன்னு ஒன்ஸ் அந்த கிளைண்ட்டுக்கு புரிஞ்சுடுத்துனா, அவன் என்றைக்குமே உங்களை மதிக்க மாட்டான். அதோட உங்களை நீங்கள் என்ன சொன்னாலும்
நினைக்க போகிறதில்ல. இதுக்கு பதிலாக நீங்கள் அதை பண்ணாமையே இருக்கலாம். இது மாதிரி தான் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட்டில் பிளாட்டு போட்டு விற்கிறது, இது எல்லாமே இது தான். ஊருக்கு வெளில எங்கேயாவது பிளாட்டு போட்டு விற்பாங்க. நான் அதெல்லாம் சொல்கிறது இந்த 10 வருஷத்தை அந்த பிளாட்டை வாங்கவே முடியாது, நீங்களே வாங்க மாட்டீங்க, அந்த பிளாட்டை உங்களுக்கு விற்பாங்க. அது மாதிரி ஸ்கீமை மேனிப்புலேட் பண்ணி வாங்கி கொடுத்து கமிஷன் வாங்கிறது, இது எல்லாமே நீங்கள் பண்ணாததை மற்றவங்களை பண்ண சொல்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு. அதே சமயத்தில் நீங்கள் வந்து நம்பினதை மட்டும்தான் நீங்கள் விற்பீங்க இல்லாட்டா விற்க மாட்டீங்கன்னீங்கன்னா மேபி உங்களுக்கு பணம் கொஞ்சம் நாளைக்கு கம்மியாக சம்பாதிப்பீங்களா இருக்கும், இல்லை பணமே சம்பாதிக்காமல் போயிடுவீங்களா இருக்கும். ஆனால் என்றைக்குமே உங்களுக்கு வந்து மற்றவங்களோட மதிப்பு மரியாதையும் நிறையா இருக்கும். இந்த ஆள் நம்மளை ஏமாற்ற மாட்டான், இவன்கிட்ட எதை கொடுத்துட்டு போனாலும் இவன் ஏமாற்ற மாட்டாங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும். அந்த பேருங்கிறது ரொம்ப முக்கியமாக போயிடும். ஒன்ஸ் அந்த பேர் போயிடுச்சுன்னா அந்த பேர் இருந்தால் என்றைக்கு வேணால் எது வேணால் சம்பாதிச்சுக்கலாம். அதான் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவை, இஃப் யூ ஃபீல், அதாவது எனக்கு இது என் ஐ டிசர்வ் திஸ், இந்த பேரும் புகழும் எனக்கு வேணுங்கிறத நான் டிசர்வ் பண்ணேன்னா நான் நடந்துக்கிற விதமே அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். நான் எனக்கு பணம் வாங்கணும் அப்படின்னா ஐ ஷுட் பி ஏபிள் டு கிவ் யூ சம்திங், அதாவது உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா தான் இந்த பணத்தை நான் வாங்கணும். சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. நான் பார்த்த வெரி சக்ஸஸ்ஃபுல் டாக்டர்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பணத்து மேலே நாட்டமே இருக்காது. அவங்க வந்து எவ்வளோ வேணால் காசு வாங்கணும், ஆனால் காசு வாங்க மாட்டோம். இன்ஃபேக்ட் பயந்து அவங்கள்ட்ட போகும், நம்ம ரொம்ப பயந்து அப்படியே நடுங்கி போவோம். அவன் இது ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த மாத்திரை எழுதி கொடுப்பானா இல்லை ஒரு சர்ஜரி ஒன்று சொல்லுவாங்க, அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும். மக்கள் அவங்கள கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. அதை வந்து அவங்க பணத்துக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கடவுள் மாதிரி இருக்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து இறக்கி அவங்கள சாதாரண மனுஷனாக பார்த்துருவாங்க. ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த லெவலில் மரியாதை கொடுக்கறதே வந்து அவங்க நம்ம உயிரை காப்பாற்றிடுவாங்கன்னு நம்பி மக்களுக்கு போகிறது தான். அவங்க வந்து ஒரு மருந்து மாத்திரைக்கோ இல்லை ஒரு டெஸ்ட்டுக்கோ இது மாதிரி கமிஷன் வாங்கிட்டாங்கன்னா அவங்க பேரே கெட்டு போயிடும். முக்காவாசி பேர் வாங்குவாங்களா இருக்கும், ஆனால் ஒத்த ரெண்டு பேர் நிச்சயமாக வாங்க மாட்டாங்க. அவங்க பேர் இன்றைக்குமே இருக்கும், அவரை இன்றைக்குமே மரியாதையும் மதிப்போடையும் தான் மக்கள் பார்ப்பாங்க. அது மாதிரி ஆட்கள் தான் லைஃப்பில் பெரிய சக்ஸஸாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆளை நீங்கள் மறிக்கலை, அவரை மரியாதையோடு நீங்கள் அவரை பார்க்கலைன்னா சத்தியமாக அவருக்கு வேலை செய்யாமல் இருக்கிறதே பெட்டர். எப்படியாவது நான் வந்து சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நாம் மதிக்காத ஆளுக்கு நான் வேலை செய்கிறதுல எனக்கு அர்த்தமே கிடையாது, வாழ்க்கையிலாமே வேலையே செய்யாமல் இருக்கிறது பெட்டர். தட் இஸ் இந்த வேலை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் வெளில வந்துடுறது ஃபார் பெட்டர் தென் ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலைனாலும் அவருக்கு அடியில் நீங்கள் வேலை செய்யறது. இந்த மூணு விஷயந்தான் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டான பார்க்க வேண்டியது. பண்ணுறத அசூடியஸ்ன்னு நான் சொன்ன மாதிரி வித் கிரேட் ஃபோக்கஸ் அண்ட் கேர் ஒரு விஷயத்தை நீங்கள் ஒர்க் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் பண்ண மாட்டீங்க, நீங்கள் ஒரு ப்ராடக்டை வாங்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா அந்த ப்ராடக்டை நீங்கள் விற்கவே கூடாது. கடைசியாக உங்களுக்குன்னு வந்து அந்த ஆளை மதிக்கலைன்னா அந்த ஆள் மேலே உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் இல்லைன்னா இது மாதிரி ஆளுக்கு அடியில் நீங்கள் வேலை செய்யறதுங்கிறது முட்டாள்தரம். இதை மூணையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்கள் ஒர்க் பண்ணுறது பெட்டராக இருக்கும், உங்கள் கேரியர் சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும், என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும், அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.